தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் தமிழில் குடமுழுக்கு விழா நடக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை. இது நீதிமன்றம் விடுவாங்களா? நீதிமன்றம்லாம் போய் வருது. அவங்க வந்து கருத்து கேளுங்க, ஒரு கமிட்டியை போடுங்க. சுகி சிவம், நம்முடைய குன்றக்குடி அடிகளார், அவங்கெல்லாம் உள்ள ஒரு குழுவை போட்டு இங்க தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. திருநெல்வேலியில் அது நடக்குது. அந்த குழு போய் தமிழ்நாட்டினுடைய திருக்கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்தலாமா கூடாதா, இவ்வளவுதான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக காரங்களும் அவங்களுடைய பரிவார கூட்டமும் வந்து கலாட்டா பண்ணி, நான் அந்த காட்சியை பார்த்து பாவாங்க, நம்முடைய சுகிசுவத்தை அப்படி மிரட்டுறானுங்க. குன்றக்குடி அடிகளா வேதனையோடு நாங்க வேணா ஆதினங்கள்லாம் கிளம்பட்டுமா? இப்ப நான் கேட்கிறேன், ஏதோ இந்து சமயத்துக்காக இருக்கும், இந்துக்களுக்காக இருக்கும்ங்கிறீங்களே, ஏன் தமிழை எதிர்க்கிறீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் யார்? நீங்கள் தமிழின் விரோதிகள், தமிழ் இந்துக்களின் விரோதிகள். நம்ம எல்லாம் கூட சர்வசாதாரணமா மத்திய அரசு மத்திய அரசுன்னு சொல்லித்தானே பழகிட்டோம். ஒரு ஒன்றியம்னு சொன்னார், நான் கூட சரியா முதல்ல அதை கவனிக்கல. அதனுடைய நுட்பத்தை நம்ம எதிரி ரொம்ப விவரமான ஆள். எதப்படி ஒன்றியம்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு கோஷ்டி கிளம்பிச்சு. அப்புறம்தான் தெரியுது நமக்கு, ஐயா அரசியல் சாசனத்திலேயே ஒன்றியம்னு தான் இருக்கு. ஆன்லைன் ரம்மி சூதாட்டம். அந்த சூதாட்டத்தின் காரணமாக பல உயிர்கள் பதி போயிருக்கின்றன. தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் தமிழன். ஆகவே அதை தடை செய்ய வேண்டும். மசோதா நிறைவேற்றம் ஆளுநருக்கு போகுது, கையெழுத்துக்கு போட மாட்டேங்கிறார். நம்ம முதலமைச்சர் கேட்கிறார், ஏன் போட மாட்டேங்கிறீங்க? மகாபாரதத்தில் சூதாட்டம் இருக்கிற காரணத்தினாலதான் சூதாட்டத்தை தடுக்க மாட்டேங்கிறீங்களோ? இந்த மாதிரி ஒரு குத்தல் வேற எங்கேயாவது வருமா ஐயா? அவர் ஐபிஎஸ், நான் கூட ஐபிஎஸ்னா ஏதோ என்னமோ நினைச்சேன். எல்லாம் நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ் மாதிரி தான். ஐபிஎஸ்னா நான் ஏதோ பெருசா நினைச்சா. திருக்குறளுக்கே அடுத்த ஆளுட்ட அர்ஜென்டா ஆர்டர் போட்டான். நீங்க ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 18 மாசம் ஆச்சு. அப்போ அது மாதம் 1000 ரூபா போட்டு ஒரு 18000. அப்போ ஒரு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்து அந்த 18000 முதல்ல செட்டில் பண்ணி அதுக்கு பிறகுதான் 1000 கொடுக்குறோம். அடேங்கப்பா, முதல்ல மோடி அரசு தர வேண்டிய பாக்கி சாக்கியை வாங்கி தரு, 18000 கூட கொடுப்பாங்க. பட் நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் அதை கேட்கறதுக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு கேட்கிறேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை என்ன இருந்துச்சு தெரியுமா? மக்களே மாதர்களை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். 2014 மோடி ஒன்றியத்திலே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை வெறும் ₹410, இன்றைக்கு 1200, 3 மடங்குங்க. நான் அப்ப விவாதங்கள்ல சொன்னேன், இது மிகப்பெரிய பித்தலாட்டம். இப்ப நம்மள வந்து முழு தொகை கொடுத்து அந்த கேஸ் சிலிண்டரை வாங்க பழக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு மானியம் போடுவாங்க வங்கி கணக்குல, பிறகு நிப்பாட்டிடுவாங்கன்னு சொன்னேன். 410 ரூபாயா இருந்தத 1200 ரூபாயா ஆக்கி வங்கி கணக்குல சிலிண்டர் மானியம் வெறும் 42 ரூபா. இன்னொருத்தரை கேட்டேன், எனக்கு 22 ரூபா தான் வந்துச்சு. எவ்வளவு பித்தலாட்டம்! பிஜேபி என்றால் பித்தலாட்டம், பழிச்சுன்னு சொல்லுவேன். இவங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? 18000 கூட என்ன, நீங்க சொன்னதை செஞ்சீங்களா? அவர் சொல்லாததையும் செஞ்சிருக்கிறார். நீங்களும் உள்ளதையும் கெடுத்த மகானுபாவர்கள். தமிழ் இந்துக்களின் முதல் எதிரி பாஜக. அந்த தோல் சீலை போராட்டத்தினுடைய 200வது ஆண்டு விழாவிலே 2 முதலமைச்சர்கள் பேசினார். கேரள முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் பேசினார், பளிச்சுன்னு, இந்துத்வா என்கிற பாதையின் மூலமாக நீங்கள் பிராமணிய ஆதிக்கத்தை கொண்டு வர பார்க்கிறீர்கள். போட்டு உடைச்சிட்டார் விஜயன். இன்றைய தினம் ஆரியத்தை எதிர்த்து கிளம்பி இருக்கக்கூடிய இன்னொரு முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி. பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்து அன்றைய தினம் பெரிய மருதும் சின்ன மருதும் போர்க்களம் கண்டார்கள், போராடினார்கள். பிராமணிய ஆதிக்கத்தை எதிர்த்து தோழர் பினராயும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு போர்க்களம் காண்கிறார்.